Lesson 15. Gideon obeyed God. Gideon தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். Now the Israelites were living in Canaan. இப்போ அந்த இஸ்ரலைட்ஸ் மக்கள் அவங்க நாடாகிய கேனன் நாட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. They had their own land and houses. அவங்களுக்கு சொந்தமான நிலங்களும் வீடுகளும் இருந்துச்சு. As time passed, many of the people started worshipping other gods. நாட்கள் போக போக நிறைய மக்கள் மற்ற தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தாங்க. This made God sad. இது தேவனுக்கு கவலையை உண்டாக்குச்சு. How could he help the people remember him and love him again? அவங்க மறுபடியும் அவரை நினைக்கவும் அவர் மேலே அன்பு காட்டவும் அவர் அவங்களுக்கு எப்படி உதவ முடியும்? Maybe if the Israelites had some trouble, they would remember him. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவரை நினைவு கூறுவாங்க. So God let the Midianites trouble the people of Israel. அதனால் Midianites அப்படிங்கிற ஒரு இன மக்கள் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு தொல்லையை கொடுக்க தேவன் அனுமதித்தாங்க. The Midianites camped near the people of Israel and stole their food. அந்த Midianites இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் முகாம் போட்டு தங்கி இவங்களுடைய சாப்பாடெல்லாம் திருடிட்டு இருந்தாங்க. Now they remembered God. இப்போ இஸ்ரவேல் மக்கள் தேவனை ஞாபகப்படுத்தி பார்த்தாங்க. They began to pray to him for help. உதவிக்காக அவரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. God heard the people's prayer. அந்த மக்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்டார். One day, a man named Gideon was threshing wheat. ஒரு நாள் கிடியன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் கோதுமையை போரடிச்சிட்டு இருந்தார். As Gideon worked, he prayed. அந்த கிடியன் வேலை செய்யும்போதே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தார். Then he saw an angel standing under a tree nearby. அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கு கீழே ஒரு தூதன் நின்றுட்டு இருந்ததை பார்த்தார். You are a brave man, the angel said. God is with you. Go and save Israel from the Midianites. I am sending you. I, the Lord, shall be with you. நீ ஒரு துணிச்சலானவன், தேவன் உன்னோடு இருக்கிறார். அந்த மீடியனைட்ஸ் கிட்ட இருந்து இந்த மக்களை காப்பாற்ற நீ போ. நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு அந்த தூதன் சொன்னார். If it is really you, Lord, give me a sign, Gideon said. Please don't go away until I bring you a present. கடவுளே, வந்திருப்பது நிஜமாகவே நீங்கள் தான் அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொண்டு வர வரைக்கும் தயவுசெய்து இங்கேருந்து நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு கிடியன் சொன்னார். கிடியன் ஹரிட் ஹோம் and came back with some food and put it on the rock. அவசரமாக வீட்டுக்குள்ளே ஓடி கொஞ்சம் சாப்பாடை கொண்டு வந்து அங்கே பக்கத்தில் இருந்த பாறை மேலே வச்சார். Then the angel reached out and touched the food with his rod. அந்த தூதன் அவர் கையில் வச்சிருந்த கோலருடைய நுனியினால் அந்த சாப்பாடை தொட்டார். Fire came from the rock and burned up all the food. அந்த பாறையிலிருந்து நெருப்பு கிளம்பி அந்த உணவை எல்லாத்தையும் எரிச்சிருச்சு. Then the angel was gone. அதுக்கப்புறம் தூதன் போயிட்டாங்க. A few days later, the Midianites came to steal food from the people of Israel again. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சாப்பாடை திருடுறதுக்காக அந்த மிடியனைட்ஸ் வந்தாங்க. Quickly, Gideon blew his trumpet. உடனே கிடியன் தன்னுடைய காலத்தை எடுத்து ஊதினார். He sent messengers all over the country to call men to come and help. அந்த நாட்டில் இருந்த எல்லா மக்களும் வந்து உதவி செய்கிறதுக்காக அங்கங்கே நிறைய தூதுவர்களை அவர் அனுப்பினார். When the Israelite men heard Gideon's trumpet and heard the messengers call for people to help, they took their swords and bows and arrows and hurried to Gideon. இந்த எக்கால சத்தத்தையும் அங்கங்கே வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்த தூதுவர்களையும் மக்கள் பார்த்த உடனேயே அவங்க வச்சிருந்த வாள், ஈட்டி, அம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேகமாக கிடியன் கிட்டே வந்தாங்க.
When Gideon counted the men who came, there were 32,000. அங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கிடியன் எண்ணி பார்க்கும்போது 32,000 பேர் இருந்தாங்க. Then God told Gideon, you have too many soldiers. I want you to tell the men who are afraid to go home. கடவுள் கிடியனை பார்த்து, உங்ககிட்ட ரொம்ப அதிகமான வீரர்கள் இருக்காங்க. இதில் யாரெல்லாம் பயப்படுவாங்களோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு கடவுள் சொன்னாங்க. Many of the men went home. இதை கிடியன் சொன்ன உடனே நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க. Now his army had only 10,000 men. இப்போ வெறும் 10,000 பேர் மட்டுமே இருந்தாங்க. Then God said, Gideon, there are still too many soldiers. Take all the men down to that little stream in the valley. Gideon, இன்னமும் உங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த மலை அடிவாரத்தில் ஓடுற அந்த சின்ன ஓடைக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. Gideon did what God had told him to do. தேவன் அவரை பார்த்து என்ன செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சார். 300 men quickly took some water in their hands for a drink. அந்த கூட்டத்தில் 300 பேர் தங்களுடைய ரெண்டு கைகள்னால தண்ணியை அள்ளி குடித்தாங்க. Most of the men knelt down on the grassy bank for a long drink. முக்கால்வாசி பேர் அந்த புல்தரையில் நல்லா முட்டி போட்டு கீழே குனிஞ்சு ரொம்ப நேரம் குடிச்சிட்டு இருந்தாங்க. வித் தீஸ் 300 men I will save Israel, God said. இந்த கைகள்னால தண்ணியை அள்ளி குடித்த 300 பேரை வச்சு நான் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு தேவன் சொன்னாங்க. Send the others home. மற்றவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு காட் சொன்னாங்க. And Gideon did. அப்படியே அவங்களெல்லாம் கிடியன் வீட்டுக்கு அனுப்பிட்டார். After dark that night, each man was given a trumpet to carry in one hand. அன்னைக்கு நள்ளிரவில் ஒவ்வொரு மனுஷனுடைய கையிலையும் ஒரு கையில் ஊதுறதுக்கு எக்காலத்தை கொடுத்தாங்க. In his other hand, he carried a burning torch hidden in the picture. தன்னுடைய மறுக்கையில் அவங்க ஒரு எரியிற தீவெட்டியை ஒரு பானையில் மறைச்சி கொண்டு போனாங்க. No one carried a sword. ஒருத்தர் கையிலையும் வாளே கிடையாது. No one had a bow or an arrow. யார் கையிலும் வில்லோ அம்போ இல்லை. Gideon's men believed that God would fight for them. அந்த மனுஷங்க எல்லாரும் தேவன் தங்களுக்காக சண்டை போடுவார் அப்படின்னு நம்பினாங்க. They did just what Gideon told them to do. Gideon அவங்கள பார்த்து என்ன செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சாங்க. They went quietly closer to the big army of sleeping Midianites. தூங்கிக்கிட்டு இருந்த மிடியனைட்ஸினுடைய பெரிய படைக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக போனாங்க. At midnight, Gideon and the 300 men in his group blew their trumpets very loudly. நடுராத்திரியில் கிடியனும் இந்த 300 பேரும் அவங்க கையில் இருந்த எக்காலங்கள்னால ரொம்ப சத்தமாக ஊதுனாங்க. 300 pitchers crashed to the ground. அவங்க கையில் வச்சிருந்த 300 பானைகளையும் தரையில் போட்டு உடைச்சாங்க. Then 300 torches waved high in the darkness. அதுக்கப்புறம் 300 தீவட்டிகளையும் இருளில் உயரமாக அசைச்சாங்க. The men all shouted, the sword of the Lord and of Gideon. அந்த படை வீரர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வாள் கிடியோனுடைய வாள் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டாங்க. Then Gideon and his men blew their trumpets some more and waved their torches. சொல்லிட்டு அந்த மக்கள் அவங்க கையில் இருந்த எக்காலத்தை இன்னும் அதிகமாக ஊதி கையில் இருந்த அந்த கொல்லிக்கட்டைகள்னால இன்னும் அதிகமாக அசைச்சாங்க. The Midianite men woke up in fear. தூங்கிக்கிட்டு இருந்த அந்த மிடியனைட்ஸ் பயந்து எழும்புனாங்க. They pushed and fought each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடித்து தள்ளி சண்டை போட்டாங்க. கிடியன்ஸ் ஆர்மி chased them far away. கிடியனுடைய படை அவங்கள ரொம்ப தூரத்துக்கு விரட்டி அடித்தாங்க. The Midianites were gone. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. Again God had shown his mighty power to save his people. மறுபடியும் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக தேவன் தன்னுடைய பயங்கரமான சக்தியை
அவங்களுக்கு காட்டினார். God bless. Memory verse. Not by might nor by power, but by my spirit. Zechariah 4:6.